வணக்கம், நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்விங் பென், அதை வந்து அன்பாக்ஸ் பண்ண ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ அவங்க வந்து கிளைம் பண்ணது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே எழுதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எவர் சில்வர், பிளாஸ்டிக், ஈவன் கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஸ்டீல், அப்புறம் வுட்டு, அப்புறம் ஸ்டோன், இது எல்லாத்தையுமே நம்ம லைவாக உங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி காட்ட போகிறேன், எழுதி காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் மாதிரி எப்போனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இணைந்தீர்கள், வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். கார்விங் பென், இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே எழுதும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம ஒரு பாத்திரம் வாங்க போகிறோம்னா பாத்திர கடையில் வந்துட்டு நம்மளோட நேமை வந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க. பட் அதோட அந்த மிஷினில் நம்மளால் வாங்க முடியாது. இது ரொம்ப ரேட் கம்மி தான். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எழுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்றில் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காட்டிவிட்டு நல்லா இருக்குங்க வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னோம்னா செட் ஆகாது அப்படிங்கிறதுனால இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 ஐட்டம் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதைத்தான் இந்த இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஒவ்வொன்றா வந்துட்டு ஒவ்வொரு பொருளையும் வந்துட்டு நான் எழுதி உங்களுக்கு காட்ட போகிறேன். அவங்க சொல்கிறது வந்து வுட்டு, ஸ்டோனு, கிளாஸு, பிளாஸ்டிக்கு, எவர் சில்வர் டம்ளர். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்போனா இதுக்கு வந்துட்டு 2 பேட்டரி வந்து தேவைப்படும் உங்களுக்கு. இவங்க இன்க்ளூட் எதுவும் பண்ணலை. ஸோ நான் வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் தனியாக. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்க பார்த்து எடுத்து இதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. சின்ன வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து திருக்கிற மாதிரி இருக்கிறது, சின்ன லாக் மாதிரி இருக்கும். இந்த குண்டு பல்ப்லாம் ஒரு போட்டு இப்படி திருவும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதை வந்து நம்ம வீட்டில் தான் ட்ரை பண்ணுறோம். இருந்தாலும் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படின்னு நான் போட முடியாது. நான் அப்படி போடலான்னு ஃபஸ்ட் பார்த்தேன். பட் நம்ம இது வீட்டில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அதோட நீடில் டிப்பு வந்துட்டு ரொம்ப சேஃபாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் கையில் வச்சிங்க அப்படின்னா கூட உங்கள் கையை கண்டிப்பாக அது கிழிச்சிடும். 2 நீடில் டிப் கொடுத்துருக்காங்க. ஒரு டிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இன்னொரு டிப்பு வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராடாக உள்ளதையே சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன எழுதலாம்னு யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நம்ம சேனல் நேமை எழுதி காட்டுவோம் அப்படின்னு பார்த்தேன். சேனல் நேமை எழுதி காட்டினா எங்கள் லைக் பண்ண போகிறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக்னு எழுதி காட்டுறேன். இப்போ நான் எத்தனை லைக் எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. அத்தனை லைக் நம்ம சேனலுக்கு, நம்ம இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக வரணும். ஸோ நல்லாவே எழுதுது, சூப்பராக இருக்கு. ஸோ வந்து மிரர்லெஸ்ல வந்துட்டு எழுதிட்டு ஸோ டார்க்காக எழுதி இன்னும் நான் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு அனதர் கிளாஸில் வந்துட்டு நான் எழுதுறேன் கண்ணாடியில். ஸோ சூப்பராக எழுதுதுங்க. ஸோ நான் நிறைய லைக் பண்ணியிருக்கேன். லைக்கில் நான் வந்துட்டு நிறைய இதில் லைக்குன்னு நான் எழுத போகிறேன் நான். ஸோ எனக்கு நீங்கள் எல்லாருமே லைக் போடணும். இது ஒரு ஸ்டீல் எடுத்திருந்தேன், கொஞ்சம் அது ஒரு மொக்க ஸ்டீல் தான். பட் இதுலேயும் தெரியுது, பட் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நிறைய வீடியோ லாக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பா.
வுட்டில் எழுதுறதுக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக எழுதிட்டு, ஆனால் வந்து ஸ்டீலில் எழுதுறது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏன்னா நான் கொண்டு வந்த ஸ்டீல் வந்து ரொம்ப ஹார்டான ஸ்டீல். ஸோ நம்ம எவர்செல் அந்த நம்ம டம்ளரில் எழுதி காட்டும், அது வந்து நல்லா இருந்தது. ஸ்டோனில் எழுதுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ எவர் சில்வர் டம்ளரில் எழுதும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டீல் தான் எழுதுறது கொஞ்சம் சிரமப்படுது. ஸோ ஓகே, ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஸோ நான் இவ்வளோ லைக் உங்களுக்கு போட்டிருக்கேன், அகெயின் சொல்கிறேன், இந்த சேனல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் நிறைய லைக் பண்ணணும்னு நம்ம சேனல் சார்பாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ வீடியோவில் இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இணைந்திருங்கள். நன்றி நண்பா.